எக்ஸ்கியூஸ் மீ மே ஐ கம் இன் நீங்க வரீங்க இல்லையா இப்போ நான் அப்படி ஸ்டைலா வரம்பு இங்க இங்க வரதுக்கு ஸ்டைலா நானே தெரியல எப்படி 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 ஐயோ நீங்க கெட்டி கேவே நான் கெட்டி கேவே நீங்க கேமராமேன் மாதிரி என்ன ஃபுல்ல சுத்தி சுத்தி இருக்கீங்க அப்படியே எல்லாம் ஆங்கிள் மாத்தி மாத்தி இருக்காங்க கேமராமேன் என்னவா நீங்க ஓ சினிமாட்டிக்கா அப்படி சொல்லு டிரஸ் நல்லா இருக்கு பட் ஸ்மெல் மட்டும் லைட்டா வந்து அப்ப இந்த டிரஸ் இன்னும் என்ன பிரச்சனை இருக்கு தெமோ கண்ணெல்லாம் ஏறி இருக்கு நல்லா இருக்கல கண்ணு ஏறும் நீ ரெடி ஆயிட்ட எனக்கு இந்த வேஸ்ட் கோட் யாரா போட்டதா நல்ல போட முடியும் போட்டு விடுங்க சண்டை போட்டுருப்பாங்க திருப்பி இப்படி திருப்பி ஆனா இல்ல உனக்கு தெரியுமா என்ன சினிமாத்திக்கா எடுக்கவே இல்லை பிகாஸ் அவன் கிளம்பவே லேட் ஆயிடுச்சு நான் கிளம்ப லேட் ஆயிடுச்சு இல்ல டேமேஜ் டேமேஜ் பின்னாடி வர ரோடு ஃபுல்லா க்ளீனா இருக்கு நான் வந்து சமூக சேவையில ஈடுபட்டேன் ரெக்கார்டிங் ஆகியா கொஞ்சம் நீங்க நினைப்பீங்க என்னடா இது காஸ்டியூம் எல்லாம் போட்டு பங்கமா காமிப்பாங்கன்னு பார்த்தா ஏதோ பேசுமா என்னது நீங்க எல்லாம் நினைப்பீங்க பட்டீஸ் நாங்க வந்துட்டு அழகா ரெடி ஆயிட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கோம்னு பட் ஆக்சுவலி நாங்க வந்து இப்ப ஃபங்க்ஷனுக்கு போல ஏன்னா ஃபங்க்ஷன் நாங்க முடிச்சிட்டோம் முடிச்சுதான் வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஆமா ஃபங்க்ஷன்ல இருந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு நீங்க போயிட்டு இல்ல இல்ல நீங்க என்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு எத்தனை மணிக்கு போவீங்க ஒரு 6:30 மணி சொன்னா ஷோவா ஒரு 6:30 சொன்னா ஒரு 6:35 போக மாட்டீங்களா உங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க கேளுங்க நாங்க கிளம்புனதே 6:30 தான் மேரேஜ் ட்ரெஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரி ஏதோ 10 வருஷம் ஆன மாதிரி சொல்றீங்க வாங்கி 3 மாசம் கூட ஆகல 5 மாசம் ஆயிடுச்சு சம்மடி இப்போ ஒன்னே அரிசிமா என்ன நீ காலைல 7 மணிக்கு உன்ன வீட்டுல விட்டு
போயிட்டு 9 மணிக்கு போயிட்டு ஆபீஸ்க்கு போட்டாரு. அவன் நல்லா தூங்குவா, அவனுக்கு லீவு. ஒரு 5:30 அது மாதிரி 11:30 வந்ததுக்கு இவனுக்கு வீட்டுல வச்சிருந்தான். போற வழ மொத்தம் வீட்டுல போயிட்டான். சொல்லுங்க ராகுத்துக்கு ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னா, இது பிளான் இல்ல, இது ராகுத்துக்கு ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னா, அரிஸ்மா கிட்ட காசு வாங்கி வண்டிக்கு பெட்ரோல் போடுறோம். அடுத்தது அவகிட்ட காசு வாங்கி ஏதோ ஒரு கல்ல போய் ஏதாவது ஒண்ணு சாப்பிடுறோம். திரும்பி காசு வாங்கி வேற ஒரு கல்ல போய் வேற ஏதாவது சாப்பிடுறோம். திரும்பி காசு இருக்கு என்கிட்ட கார்டு இருக்குண்ணா. என்ன கார்டு? தம்பி அந்த கார்டுக்கு ரீசார்ஜ் பண்ணும் தெரியும்ல. அதனால கார்டுக்கு தான் சொன்ன காசு காசு சொன்னாரு. நீங்க தான் காசு கொடுக்கணும். சரிப்பா. இல்ல என்ன சாப்பிட போலாம் சொல்லுவேன். வேஃபரு பீஸா எல்லாமே 11:30 மேல கிடைக்காதாம். கிடைக்கும். எங்க கிடைக்கும்? டாமினோஸ் 3 மணிக்கு வரையும் இருக்கு. ரெண்டா டே. சரி இப்ப நீ வாங்கி தட்டு டாமினோஸ் பீஸா. முடிஞ்சா வாங்கி கொடுறா. உன் காசுல என் காசு வாங்கி தரேன். எனக்கு வந்து பிரியாணி மைல வாங்கி தரணும் சரியா? வாங்கி தரணும் சொன்னேன். மிஞ்சி போனா வேற என்ன இருக்கும்? தந்தூரி இருக்கும், கிரில் இருக்கும். அது பண்ணிட்டு என்ன பண்ண சொல்லு பாரு, என்ன பண்ணு. சரி நாங்க அடுத்த வாரம் தான் கடைசி வளாக இருக்கும் கண்டிப்பா. சரியான போடு. நீ அத பேசும்போது அடுத்த வாரம் ஓட்டுன்னு சொன்னா சரி சரி விடு விடு. அப்புறம் அழுது காசு போட போறோம். ஐயோ இறங்கி போறோம். நீ தானே காசு. சரி இருந்தா நீ தானே காசு. என்ன ராமினோஸ் ராமினோஸ் என்ன
மலையாளம் பேசுற போன வர கேரளா போயிட்டு வந்தாலும் நிறைய மரம் மலையாளம் பேசுற. ஆமா நிறைய வார்த்தை கத்துக்கிட்டேன். சரி எங்க சொல்லு எந்த மோனே எந்த மோனே அந்த பிரபல படுத்து எந்த மோனே எந்த மோனே ஈச்சா ஈச்சா கோடு கோடு சொல்லு வேற அடுத்து பட்டி பிராண்ட் எல்லாம் தெரியும் ஏற்கனவே. வேற மலையாளம் தெரியுமா நீங்களே 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 கேட்டுக்கோங்க. உங்களுக்கு சரியான சீரியஸா காணுமாடா திரும்பி எல்லாம் யாருக்கும் போன் பண்ணி ஆட்டோ காணி பண்ணி காசுல தர முடியாதுடா. எப்பா இருக்கு 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 நீ அப்போ அவங்க போயிட்டு போன வாங்கிட்டா அந்த ஆட்டோக்காரர்ல என்ன சொல்றாரு அவங்க வேற ஒரு ஆட்டோல போயிட்டாங்களா அந்த ஆட்டோக்காரர் எக்ஸ்ட்ரா காசு பே பண்ணி போன் வாங்கிட்டு வந்தோம். ஆமா எல்லாம் யாரால இவனாலதான் இப்ப பார்த்தா இவ போன காரணம் சொல்லிட்டு இருக்கா. இல்ல இப்ப போட்டோ எடுக்க சொன்னா இவதான் பேக்குல எடுக்க சொன்ன முத நான் ஒழுங்கா பாக்கெட்ல வச்சிருப்பேன் போடுப்பா எங்க நைட் ஸ்பாட் அண்ணா நகர் தான்
நம்ம வீட்டு பக்கத்துல அண்ணன் தான் கிட்ட இருக்கு. சரி கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் போயிட்டு மைலா ஷாப் போயிடலாம், இது எல்லாம் பிரச்சனையே இல்லை. நோ பிரச்சனை. சரி போது 150 ரூபாய் பிரியாணி, 160 ரூபாய். அடுத்த மைல் எவ்வளோ? 170. அப்ப மைலா வாங்கி தரானா? நெஞ்சா வலிக்குதா? ஐயோ மாது 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 மாடுன்னு கரெக்டா சொல்லா விஸ்வக்கு உனக்காக நாலு பிரியாணி வாங்கி தர வேணா. மேருமே சொல்ல மாது பார்த்து ஆகும். தெரியாம போயிச்சு. வேணுமா? போட்டி தர வேணா, சாப்பிடுறியா? குப்பையில தான் இருக்கும். ஒரு செகண்ட் தான் டைம் கொஞ்சம் நம்பி நான் தரத்து இவ்வளவு பண்ணுங்க. அங்க போய் கடைக்கு போனோம்னா ஏ மாப்பிள்ள பாரு மாப்பிள்ள வந்திருக்காரு அப்படின்ட்டாங்க. இந்த பக்கம் ஒரு கேங்கு
பொண்ணு மாப்பிள்ளை ஓடி வந்துட்டாங்க போல மண்டபத்துல இருந்து அப்படின்னு இருப்பாங்க. அவன் பேரு பிரியாணி ஓபன் பண்ணி விதவிதமா போட்டு ஸ்டோரி போறது நினைக்கிறேன். கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, அப்புறமா வந்து அந்த பீஸ் கொஞ்சம் வந்து இருக்கு. எதுக்குடா போற உள்ள வச்சு விளங்க எடுத்துக்கோங்க, சண்டை போடாதீங்க. அரிஷ்மா எப்படி உட்காந்துருக்கான்னு காமிக்கிறேன் பாருங்க. அது இடம் பத்தல இல்ல, இது மேல இந்த சீட்டோட இந்த சீட் இன்னும் பயங்கரமா இருக்கு நினைக்கிறேன். ரிசப்ஷன் ட்ரெஸ் நான் வந்து என் கோட்டு போடலன்னா ரொம்ப டைட்டா இருந்தது, அதனால நான் கோட்டு போடல. எனக்கும் அதை கல்ல டைட் சொல்லதா இருப்போம் பரவாயில்லையா. ஓகே படி, நெக்ஸ்ட் வாங்கல பாப்போம். பாய், டாடா.